புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகரில் கடந்த சனிக்கிழமை 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கருணாஸ், விவேகானந்தன் இருவரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது கருணாஸ் சத்தமிடவே அங்கு சென்ற சிறை அதிகாரிகள் விவேகானந்தனை தடுத்து நிறுத்தினர்.